நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான இன்று அவை புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் கூடியது. மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரையாற்றுகையில் இன்றைய நாள் மறக்க முடியாத மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பற்றி பேசிய அவர், இன்றைய தினம் நாம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஒரு முக்கியமான அடி எடுத்து வைப்பதாக கூறினார். புதிய நாடாளுமன்ற கட்டிடம் இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் கலங்கரை விளக்கமாக திகழும் என மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இருப்பது என்பது ஒரு தன்னிச்சையான செயல் அல்ல என்றும், எளிதான நடைமுறைக்கு உகந்த நீடித்த நிலையான செயல்பாடுகள் மூலம் இது சாத்தியமாகியுள்ளது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். ஆசிய பசிபிக் மண்டலங்களுக்கான தேசிய மனித உரிமைகள் அமைப்பின் இரண்டு நாள் மாநாடு புதுதில்லி விக்யான் பவனில் நாளை தொடங்குகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதிய நாடாளுமன்றத்தில் இன்று பிற்பகல் அவை கூடியதும் மசோதாவை சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பாஜக மகளிர் அணியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தங்களது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு வரவேற்பு தெரிவித்து பாலிவுட் நடிகைகள் கங்கனா ரனாவத், இஷா குப்தா ஆகியோர் கூறுகையில், பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் இந்த மசோதா வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது என தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தபடி இந்த மசோதாவை நிறைவேற்றி தந்துள்ளதாகவும், இது மிகப்பெரிய சாதனை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி கூறுகையில், இது நல்ல விஷயம் என்றும், நாட்டின் முன்னேற்றத்தில் ஒரு முக்கியமான படியாக இருக்கும் எனவும் தெரிவித்த அவர், இந்த மசோதாவை முன்பே நிறைவேற்றி இருந்தால் வருகிற மக்களவைத் தேர்தலில் அதிகப்படியான பெண்கள் போட்டியிட வாய்ப்பு கிடைத்திருக்கும் என தெரிவித்தார். கர்நாடகாவின் ஹொய்சாலா கோவில்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் பேலூர், ஹாலேபீத், சோம்நாத்புரம் ஆகியவற்றின் ஹொய்சாலா கோவில்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இதனால் இந்தியாவின் 42வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம் என்ற அந்தஸ்து ஹொய்சாலா கோவில்களுக்கு கிடைத்துள்ளது. ஜிஎஸ்டியின் கீழ் எந்த ஒரு மாநிலத்திற்கும் வழங்கப்பட வேண்டிய நிதி நிலுவையில் இல்லை எனவும், இன்னும் சொல்லப்போனால் மாநிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி 3 முறை முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று மாநிலங்களவையில் தெரிவித்தார். மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட அவர், மேலும் கூறுகையில், பொது வாழ்வில் நுழையும் பெண்களை இந்த சட்டம் ஊக்குவிக்கும் எனவும், இதன் மூலம் சமூகம் பயனடையும் என்றும் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு அடுத்த ஆண்டு 5ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அதேபோல உயர் தொழில்நுட்ப கல்லூரிகளில் சேருவதற்கான JEE தேர்வு அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது. JEE முதல் தேர்வு ஜனவரி 24ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. JEE 2ஆம் தேர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடந்த கால பாதிப்புகளை கருத்தில் கொண்டு நடப்பாண்டின் வடகிழக்கு பருவமழை பேரிடர்களின் போது மனித உயிரிழப்புகள் ஏற்படுவதையும் பொது சொத்துக்களுக்கு சேதங்கள் ஏற்படுவதையும் தடுக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கி கவிதைகளை படைத்த கவிஞர் தமிழ் ஒலிக்கு அவரது 100ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் மார்பளவு சிலை வைக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய காவிரி நீரை கர்நாடக அரசு திறந்துவிடக் கோரி அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு அழுத்தம் தர வேண்டும் என மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடர் வருகிற அக்டோபர் 5ஆம் தேதி முதல் நவம்பர் 19ஆம் தேதி வரை இந்தியாவில் நடைபெற உள்ளது. முதல் முறையாக இந்தியா தனியாக நடத்தும் இப்போட்டிகளுக்கான முக்கிய பிரபலங்களுக்கு வழங்கப்படும் கோல்டன் டிக்கெட்டை நடிகர் ரஜினிகாந்துக்கு BCCI பொதுச் செயலாளர் ஜெய்ஷா வழங்கினார்.
கொடைக்கானலில் மக்கள் கூடும் இடங்களில் யானை நடமாட்டம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து யானையை காட்டிற்குள் விரட்டும் வரை மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், தூண், பாறை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சின்னக்குன்னூர் வனப்பகுதியில் பிறந்து 2 மாதங்களேயான 3 புலிக்குட்டிகள் உயிரிழந்தன. மேலும் 1 புலிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தாய்ப்புலியின் நிலையை கண்டறியும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த சிலைகள் வருகிற 22ஆம் தேதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்ட நீர்நிலைகளில் கரைக்கப்பட உள்ளன. அன்றைய தினம் ஊர்வலம் செல்லும் பகுதிகளில் மது கடைகளை அடைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. ஓமன் நாட்டிலிருந்து சென்னை வந்த விமானம் ஒன்றில் தங்கம் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் சுங்கத்துறையினர் நடத்திய சோதனையில் ஒரே விமானத்தில் பயணித்த 156 பயணிகளில் 149 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் இருந்து 13 கிலோ தங்கம், 2500 ஸ்மார்ட் போன்கள் என 14 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை சுங்கத்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி இன்று சின்னசேஷ வாகனத்தில் ஏழுமலையான் வீதி உலா நடந்தது. இதில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முதல் மந்திரி ஜெகன்மோகன் ரெட்டி இன்று திருமலையில் சுவாமி தரிசனம் செய்தார். பஞ்சாப் மாநிலம் முக்சார் மாவட்டத்தில் உள்ள சிர்ஹிந்த் பீடர் கால்வாயில் சுமார் 35 பயணிகளுடன் சென்ற தனியார் பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 8 பயணிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். கடும் மழை காரணமாக இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் விடிஷா மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் பயணம் செய்த கார் சாலையோரம் இருந்த மழைநீர் நிரம்பிய பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 7 வயது சிறுவன் உட்பட 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். மீட்பு படையினர் விரைந்து சென்று அவர்களது உடல்களை கைப்பற்றினர். மேலும் 1 மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஆனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள கோகர்நாக் வனப்பகுதியில் 7வது நாளாக இன்று பாதுகாப்பு படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். கட்டுல் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் கொல்லப்பட்ட லக்ஷர் இ தொய்பா அமைப்பின் உயர்மட்ட கமாண்டர் உசேர் கான் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் 2 உடல் மீட்கப்பட்டுள்ளதாக ADGP விஜயகுமார் தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தராக செயல்பட தயாராக இருப்பதாக ஈரான் அதிபர் ரைசி அறிவித்துள்ளார். அதே சமயம் ரஷ்யா உக்ரைன் உடன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் உக்ரைனுக்கு இராணுவம் மற்றும் பொருளாதார உதவிகளை அமெரிக்கா செய்து வருவது கண்டனத்துக்குரியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கனடாவில் காலிஸ்தான் தலைவர் படுகொலை விவகாரத்தில் இந்திய அரசின் ஏஜென்ட்களுக்கு உள்ள தொடர்பு குறித்து விசாரணை நடந்து வருகிறது என அந்நாட்டு பிரதமர் ட்ரூடோ கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கனடா பிரதமரின் இந்தியா மீதான கருத்துக்கு பல்வேறு நாடுகளும் தங்களது கண்டனத்தை தெரிவித்துள்ளன. இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களில் கனடா பிரதமரை கண்டித்து போராட்டங்கள் நடந்து வருகின்றன. சீன வெளியுறவு மந்திரி வாங் யி 4 நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். அங்கு அவர் அந்நாட்டு வெளியுறவு மந்திரி செர்கேவை நேரில் சந்தித்து பேசினார். சமீபத்தில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்த நிலையில் தற்போது சீன வெளியுறவு மந்திரியின் ரஷ்ய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் சீனாவின் ஹாங்சூங் நகரில் வருகிற 23ஆம் தேதி தொடங்குகின்றன. துவக்க விழாவுக்கு முன்னதாக நடைபெற்ற வாலிபால் போட்டி ஒன்றில் இந்தியா கம்போடியா அணிகள் மோதின. இதில் ஆரம்பம் முதலே அற்புதமாக விளையாடிய இந்திய அணி முதல் 3 செட்டுகளை கைப்பற்றி வெற்றி பெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை முதல் வருகிற 23ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வலுப்பெற்று மேற்கு வங்கம், ஒடிசா கடற்பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களுக்குள் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் வடக்கு ஒடிசா, தெற்கு ஜார்க்கண்ட் நோக்கி நகரக்கூடும் என்பதால் குஜராத், ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.